வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. நீண்ட நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களின் கேள்வி பதில் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஏற்கனவே வந்து நம்ம போட்ட வீடியோவில் சகோதரர்கள் வந்து tamilmagic.com பலரும் இணைஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பலரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் ஒரு ஒரு க்ஷணமும் பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் வந்து புதிது புதிதாகவே உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது புதிய வழியாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஏன்னா எது இயல்போ அதுலேருந்து நம்ம மாறி திரிந்து ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அதை நேர் பண்ணிக்கிறதுக்கு ஒத்த சிந்தனையாக இருக்கிற சகோதரர்கள் வந்து ஒன்றாக இணைஞ்சு ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டாக எல்லாம் ஒரு 48 நாளுங்க 48 நாள் கடந்துட்டால் எப்படி வந்து ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு மலை தேன் இங்கிருந்து பார்க்கும்போது தேனை சாப்பிடாமலேயே இருக்கும் ஒருவன் அதை பார்க்கும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் பல பூச்சிகள் இருக்குது, அந்த பூச்சிகள் கிட்டே போனாலே கடிக்குது அப்படி அவ்வளோதான் தெரியும். ஆனால் எப்போ வந்து அந்த தேன் 2 சொட்டு 3 சொட்டு நாக்கில் பட்டு அதன் சுவையை உணர்ந்ததுக்கப்புறம் எப்படியாயினும் அந்த தேனை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் வரும். அது போலவே ஒட்டுமொத்த நம்ம வாழ்க்கையில் ஒரு 48 நாள் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கமான பிரம்மச்சரிய பாதையில் அது எந்த வயசாக வேணாலும் இருக்கலாம், 13 வயசு பையனாக இருக்கலாம், 68 வயசு ஆனால் இளைஞராக இருக்கலாம் ஆச்சுங்களா. ஆனால் அந்த எந்த காலத்தில் இருந்தாலும் பிரம்மச்சரிய பயணத்தை ஒழுக்கமான வாழ்க்கை முறையை ஒரு 48 நாள் கடக்கும்போது அந்தந்த வயதுக்கான ஒரு வலிமையும் மன உறுதியும் திடமும் இயல்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறது நம்முடைய சிவத்தையே தான், சிவமே தான் நம்முடைய உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாரிசுகள். ஒரு சொட்டு விந்து சக்தி இல்லைங்க. இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரு சொட்டு விந்து சக்தியில் பல 100,000,000,000,000 உயிரணுக்கள் ஆச்சுங்களா, கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அனைத்துமே நான் தான் ஆச்சுங்களா. என்னுடைய உயிரிலிருந்து இந்த உடல் வந்து இந்த உடலிலிருந்து உற்பத்தியாகும் உயிர்கள் நானே தான், என்னுடைய வாரிசே தான் ஆச்சுங்களா. ஒரு இனப்பெருக்க செயல்பாடு திருமணமான உடனே ஒரு சொட்டு விந்து சக்தியிலிருந்து போகிற ஒற்றை உயிரணு தான் ஒரு மனிதனையே உருவாக்குது. அதுபோல் நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது அந்த ஆற்றலை நம்ம வந்து விரயம் செய்யவே கூடாது ஆச்சுங்களா. சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பறே, அது நம்ம பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம முதல்ல மனிதன், மனிதனுக்கு பிரம்மச்சரியம் ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லா கலாச்சாரங்களிலுமே குறிப்பிட்ட காலகட்டங்களில் வலியுறுத்தப்பட்டே வந்துட்டு இருக்குது. அது எந்த மாதிரியான கலாச்சாரங்கள்னா, மக்கள் நல்லா இருக்கணும்னு மனசார விரும்புகிற சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டங்களில் பிரம்மச்சரியத்தை வலியுறுத்தப்பட்டே வந்துட்டு இருக்குது. அது கிறிஸ்துவ சமுதாயமாக இருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கலாம், புத்த சமுதாயமாக இருக்கலாம், எது வேணாலும் சொல்லாங்க. காட்டுவாசி சமுதாயமாக கூட இருக்கலாம், ஸ்பாட்டக்கஸ் என்னென்னவோ படமெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, தமிழ் சமுதாயமாகட்டும், மக்கள் ஒரு சிறப்பான ஒரு இனிமையான வாழ்வை வாழணும்னு நினைக்கிற எல்லா காலகட்டங்களிலும் கல்வி முறையில் முதல் கொண்டே பிரம்மச்சரியத்தில் ஏற்படும் அந்த 12 வயசுக்கு மேலே உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற அபரிமிதமான ஆற்றலை எப்படியெல்லாம் நம்முடைய சமுதாயம் வலிமையடைவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற திட்டங்களை வடிவமைத்து அதை இளைஞர்களுக்கு போதிப்பது தான் கல்வி முறை ஆச்சுங்களா. எப்போதுமே அது மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் ஒரு சில மனிதர்களின் சுயநலத்தினால பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிச்சிருது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கும் மக்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்புறம் பொருளாதார ரீதியாக ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்திடுச்சுன்னா அந்த மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு சக மனிதன் இன்னொரு சமுதாயத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்தந்த சமுதாயங்களை சிதைத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே திரிஞ்சு மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சே கேள்விப்பட்டிருக்கேன்,
வெளிநாட்டவர்கள் நம்முடைய தேசத்தை தாக்கும்போது, நம்ம நாட்டுக்குள்ளேயே அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சண்டை கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போது கோவில்களுக்கெல்லாம் பாதகம் இல்லை, சிலைகளுக்கோ அல்லது வந்து அந்த முன்னோர்களின் அறிவு பெட்டகங்களாக இருந்த ஓலைச்சுவடிகளுக்கோ எந்த பாதகமும் இல்லை. ஆனால் வெளிநாட்டவர்கள் நம்ம தேசத்தை வந்து தாக்கும்போது இந்த அறிவு வளம் அவங்களுக்கு இடைஞ்சல் ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம ஒரு நாட்டை பிடிக்கிறோன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் ஒன்று நம்முடைய அடிமைகளாக வச்சு வேலை வாங்கணும், இல்லைன்னா சிறையில் தள்ளணும், கரெக்டுங்களா, இல்லைன்னா நமக்கு எதிராக மாறிடுவாங்கங்கிறதுனால இந்த அறிவு பெட்டகமாக விளங்கி கொண்டிருக்கும் கல்வி முறை தான் முதல் எதிரியாக இருந்துச்சு எல்லா தேசத்து வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களுக்கும். அப்போது அதை சிதைக்கும் வேலைகள் நிகழ்ந்துட்டே வந்துட்டு இருந்ததுனால அந்த அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய உயிரே தான் சிவமாக இருக்கிறது, நம்முடைய உயிரே தான் அண்ட பகிரண்டமும் விரியக்கூடியது நம்முடைய மனதின் மூலமாக, அவ்வளோ ஆற்றல் உண்டு, எல்லாமே உண்டு. அதை சரியான முறையில் வலிமைப்படுத்தி கொள்ளுவதற்கான சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருந்த காலம் எப்போன்னா ராஜராஜ சோழர் ஆட்சி காலம, அது கடந்து ஒரு 2 நூற்றாண்டு அது வரையில் இருந்த ஒரு கட்டுப்பாடு நாளடைவில் சோழர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தில் முடிவுக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்நியர்களின் படையெடுப்பு, கிட்டத்தட்ட வட மாநிலங்கள் எல்லாமே கைப்பற்றிட்டாங்க. அப்போது அந்த மாதிரியாக தாக்குதல் வந்து அப்புறம் இங்கே வந்து தற்காப்பு அப்படியே போகையில் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய கல்வி முறை பல வகைகளில் திரிக்கப்பட்டு திரிஞ்சிருச்சு. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அடிமைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்கள், நமக்கான விஷயங்களை நாம் வந்து கற்றுக்கொண்டு அதை மேம்படுத்தி தன்னளவிலும் மேம்பட்டு சுயத்தில் வாழும் ஒரு வாழ்க்கை முறையை நாம் இழந்து அந்நிய நிறுவனங்களுக்கு அடிமையாக வாழ்வதை பெத்த பெருமையாக நினைத்து கொண்டிருக்கும் கேவலமான ஒரு சூழலில் ஒரு சமுதாயமாக மாறி, அது பெருமை, அதுதான் பெருமை. அடிமையை மனம் புரிந்து கொள்வதற்கு தான் இந்த கால இளம்பெண்கள் விரும்புகிறார். அது வெளிநாட்டுக்காரனுக்கு அங்கேயே போய் அடிமையாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் ஆச்சுங்களா. மிகப்பெரிய அடிமை தான் மிகப்பெரிய சாதனையாளராக. இது வந்து நான் வந்து எல்லாரையும் குறை சொல்லணும்னு சொல்ல, இது வந்து நம்முடைய இதுதான் ரியாலிட்டி, இதுதான் இந்த சூழல். இதில் நானும் தான் இருந்தேன், இந்த ஒரு சூழலில் சிக்கி தான் நானும் வந்திருக்க வேலையில். எல்லோரும் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது முதல்ல வந்து ஒரு நோய்க்கான மருந்து வேண்டும் என்றால் ஆச்சுங்களா, முதல்ல அது என்ன நோயின்னு தெரியணும் ஆச்சுங்களா. என்ன நோயின்னு தெரியாமல் அதுக்கு வந்து ஒரு மருத்துவத்தை பார்த்தா அது சீர ஒரு பலன் கொடுக்காது. அதுபோல் நாம் இந்த மாதிரியாக ஒரு சூழல் குழப்பத்தில் பிரம்மச்சரியம்னா என்னன்னே தெரியாத ஒரு சமுதாயமாக மாறி வர்றதுக்கு முக்கியமான பின்புல காரணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது நகர்ந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் உச்சத்தில் இருக்கும் ஒரு சமுதாயம் அடுத்த காலத்தில் தரைமட்டமாவதும் திரும்பவும் புது சமுதாயங்கள் உற்பத்தியாகி வெளியில் வர்றதும் இதெல்லாம் இயல்பு, நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு இப்படியே இருக்க மாட்டாங்க, இது முடிஞ்சிடும், அந்த காலம் முடியும், திரும்பவும் புதிதாக வரும். ஆனால் புதிதாக வரும் அடுத்தடுத்த தலைமுறைகள் தன்னுடைய அஸ்திவாரத்தை புரிஞ்சுக்கணும், பிரம்மச்சரியத்தின் ஆற்றலை ஒரு தமிழ் இளைஞர்களும் புரிந்து கொண்டால், அதன் ஆற்றலை உண்மையாகவே புரிந்து கொண்டு அதன் வழியில் வாழ்ந்து வந்தால் நம்முடைய ரியாலிட்டி தெரிஞ்சுக்கலாம் ஆச்சுங்களா. நம்முடைய பலவீனங்களிலிருந்து விடுபடும் போது தான் நம்முடைய ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாம் வந்து ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சில மனிதர்களுக்கு கீழே அடிமையாக வாழணும் அப்படிங்கிற தலையெழுத்து இல்லை. காசு பின்னாடியே ஓடுவது, பணம்தான் எல்லாம், அது வந்து வாழ்க்கையின் சூழலின் அமைதியை கெடுத்து இயற்கை வளங்களை சிதைத்து இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சிலரையெல்லாம் குறை சொல்லவே முடியாது, ஆனால் இதுதான் ரியாலிட்டியாக வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மாற்றத்தை நமக்குள்ளாக இருந்து எடுத்துகிட்டு வரணும். அது என்ன, பிரம்மச்சரியத்தில் நிலைக்க பழக வேண்டும். ஒரு 48 நாள் ஆழ்ந்து அமைதியாக ஒரு ஆன்மீக வழியில்
எந்த என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம எந்த நாட்டில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு 48 நாள் ஒழுக்கமாக வாழணும். அப்படி வாழ்ந்துட்டு வந்தால் நிச்சயமாக நம்முடைய வலிமையை நம்ம உணர்ந்துக்க முடியும் ஆச்சுங்களா. அப்போது ஒரு ஆடுகளோடு ஆடுகளாக செம்மறியாடுகளாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு புலிக்குட்டி தன்னுடைய வலிமையை எப்போ உணர ஆரம்பிக்கும், தன்னுடைய சக இன்னொரு புலியை பார்த்து அது உணர்த்தி அந்த மாதிரியெல்லாம் தெளிவு கிடைக்கும் இல்லைங்களா. அதுபோல் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஆச்சுங்களா. நான் உங்களுக்கு நான் சொல்லலை, சித்தர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறேன், நான் ஒரு கருவியாக இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் வைங்களேன். அப்போது புரிஞ்சுக்கணும், இதுக்கு ஏதாவது பண்ணணுமா, ஒன்றும் பண்ணக்கூடாது, ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லை. நம்முடைய சுயத்தில் வலிமையாக இருக்கணும், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்கள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வலிமை அடைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறதே கலிகாலம், கலிகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த காலகட்டங்களில் நம்மை நாமே வேறு வேறு கருத்துக்களின் வழியாக பலவீனப்படுத்திக்கிறதுக்கான சூழல் வந்துட்டே தான் இருக்கும் ஆச்சுங்களா. அடுத்தவர்கள் நம்மை வந்து பயன்படுத்தி கொள்ளுவதற்காக புது புது கருத்துக்களையும் கணிப்புகளையும் புது புது ஐடியாலஜிஸையும், கல்விங்கிறது ஒரு மதமாக மாறி போச்சு இல்லைங்களா, அதை பற்றி எது சொன்னால் அது பெரிய குற்றமாக பார்க்குற மாதிரி ஆயிடுறது. அப்புறம் ஒவ்வொன்றுமே வந்து அறிவியல் அப்படிங்கிறது ஒரு மதமாட்டேன் ஆச்சுங்களா. இப்போ நம்ம இன்னும் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் புத்தர்கள் புத்த இவ்வளோதான் நினச்சிப்போம், அப்படி இல்லை. அறிவியலே ஒரு மதமாட்டேன், அறிவியல் உச்சகட்ட மூட நம்பிக்கையாக கூட மாறிடுச்சு இப்போ. அதுதான் அறிவியல், இதை நீ நம்பினா புத்திசாலி, நீ நம்பலினா நீ வந்து அறிவியலுக்கு எதிரானவன், அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுது ஆச்சுங்களா. எதையுமே ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற அதே அறிவியல், அறிவியலால் சொல்லப்படும் விஷயங்களை நம்பாவிட்டால் நம்ம ஏதோ சமுதாய விரோதி அப்படிங்கிற மாதிரி. அறிவியல்னாலே ஆராய்ந்துதாப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அதை உணர்ந்து கொள்ள இயலாத அளவுக்கான பலவீன மனிதர்கள் பெருகிட்டாங்க ஆச்சுங்களா. ஆகவே இப்போ ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க, 48 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அருமையை புரிஞ்சுக்கணும். கடவுளே அதுதான் ஆச்சுங்களா, கடவுளே அதுதான். ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாய்ன்னு அகத்திய மகரிஷி சொல்லியிருக்கிற அகத்தி ஈசர் ஆச்சுங்களா. அகத்தியர்னு முனிவர் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அகத்தே ஈசன் இருக்கிறான், அகத்தீசன் ஆச்சுங்களா. அதை புரிஞ்சுக்கணும், அந்த அகத்து ஈசனை வெளிப்படைய செய்ய முதல்ல நம்ம அதற்கு மரியாதை கொடுக்கணும் ஆச்சுங்களா. நமக்குள்ளாக இருக்கும் ஈசன் சிவம் நம்முள்ளே நாம் உண்ணும் உணவு ஒவ்வொன்றின் முடிவிலும் இறுதியாக வருவது உயிரணுக்களாக சிவமாக. அப்போ ஒவ்வொரு உயிரின் ஆரம்பமாக இருப்பதும் சிவமாக. ஆதி அந்தமான இறைவனே நமக்குள்ளாக, குருவே நமக்குள்ளாக, எல்லாம் நமக்குள்ளாக. உங்களுக்கு தெரியாத எதையுமே என்னால் புரிய வைக்கவே முடியாது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் இது கேட்டுட்ருக்கீங்க. நான் ஜஸ்ட்டு அதை வந்து டச் பண்ணி உங்களுக்கு அது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நினைவூட்டல் வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஆச்சுங்களா, நினைவூட்டல். ஆகவே சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதுக்கு நான் தேவையா அப்படின்னா தேவையில்லை, நான் வந்து ஒரு கருவி. அப்போது ஒரு வேளை ரொம்ப ஸ்ட்ரகுலாக ரொம்ப முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த சமயங்களில் பாதை தெரியல அப்படிங்கும்போது அதற்கான ஒரு வழிகாட்டி இந்த மாதிரியாக சில சில பயிற்சி முறைகளை நாம் எடுத்துக்கொண்டால் அது நம்ம ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா சில பயிற்சி முறைகளை கொடுக்குறோம். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளலாம், ஆனால் பிரம்மச்சரியங்கிறது அஸ்திவாரம். அது எந்த மன்றத்தில் நம்ம பயிற்சி எடுத்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நீங்கள் 100 வருட தவம் செஞ்சாலும் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு பலன் தரும். பிரம்மச்சரியத்தில் நிலையாத எந்த ஒரு பயிற்சிகளுமே பலன் தராது. ஜிம்முக்கே போய் முக்குனாலும் பிரம்மச்சரியத்தில் இருந்து நீங்கள் செயலாற்றும் போது வெற்றிகரமான மனிதனாக வருவீங்க, இல்லைன்னா கஷ்டம் ஸ்ட்ரகுளே தான். அந்த இன்பத்துக்கு மட்டும் அடிமையாயிட்டால், இன்பத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் ஆச்சுங்களா, அபரிமிதமான கோபம், இன்பம்னாலே துன்பம் வரும், அதற்கான பாதைகள் உருவாயிரும், டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். அப்புறம் அந்த பாதைகளிலிருந்து விடுபட்டே வெளியில் வர முடியாத புலிவாளை பிடித்த கதையாக சிக்கி சுழண்டுட்டே இருக்கணும். ஆகவே சகோதரர்களே, நான் பல விஷயங்களை கோர்வையாக பேசியிருக்கிறேன், சகோதரர்கள் வந்து பார்த்துக்கோங்க திரும்ப கூட. இன்றைக்கி வந்து முக்கியமாக சில சகோதரர்களின் அனுபவங்களும் சில கேள்வி பதில்களும் நான் பார்த்துறேன். முடிந்த அளவுக்கு வாரம் ஒரு முறை நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். டெய்லியும் இப்போ நிறைய கேள்வி பதில் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தொகுத்து தினமும் ஒரு வீடியோ கட்டாயம் வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன். அப்புறம்
tamilmagic.com-ல இலவசமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே ரூம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இலவசமாக நம்ம போட்டிருக்கிறோம், சகோதரர்கள் முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம அதுக்கு சர்வர்களை பே பண்ணி வச்சுருக்குறோம். நீ பயன்படுத்திட்டோம்னா அது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், ஒருவருக்கு ஒருவர் உதவியாகவும் உத்வேகமாகவும் இருக்கும். நண்பர்கள் சகோதரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இப்போ கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாங்க. முதலில் நம் சகோதரர் ஒருவரின் அனுபவம், அனுபவத்தை படிச்சுட்டு அதனோடு அடுத்தடுத்து அனுபவத்தோடு இணைந்த கேள்வி பதில்களும் பார்த்துடலாம். வாழ்க வளமுடன் அண்ணா. வணக்கம், என் பெயரை பதிவு செய்ய விரும்பவில்லை, என் வயது 24. நான் வயதிற்கு வந்ததிலிருந்து சுமார் 8 வருடமாக ஆபாச படம் பார்ப்பதும் சுய இன்பம் செய்வதுமாக இருந்து வந்தேன். எனக்கு ஆபாச படம் பார்ப்பது ஒரு கட்டத்தில் என் பழக்கமாகவே மாறிவிட்டது. நான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை மன்றம் சென்று நன்றாக கற்றுக்கொண்டேன். இருந்தும் நான் ஆபாச படம் பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. அப்போது என் மாமா மகளும் நானும் நன்றாக காதலித்தோம். அவள் அப்புறம் விட்டு சென்று விட்டாள். என்னை தேடி வந்த வேலையும் எனக்கு கிடைக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு ஆபாச படம் பார்த்தாலே விந்து சக்தி வெளியேறிவிடும். உங்கள் வீடியோ என் நண்பன் மூலமாக கிடைத்தது. உங்கள் வீடியோ பார்த்ததிலிருந்து என் மனதிற்குள் இந்த கேள்விகளுக்கு பதிலாக இருந்தது. அடுத்து நான் ஆபாச படம் பற்றி புரிந்து கொண்டதால் முதல் நாளிலேயே எனக்கு உடல் நன்றாக இருப்பதை உணர முடிந்தது. 11வது நாளில் வேலைக்கான அழைப்பு வந்தது. நான் எதிர்பார்த்த வேலைக்கும் இப்போது போக இருக்கிறேன். என்னை திட்டிக்கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் அமைதியாகி விட்டனர். எனக்கு என் மீதும் என் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை வந்துவிட்டது. உடலில் காந்த ஆற்றல் பாய்வதை நன்றாக உணர்கிறேன். இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் செலிபசி தான். அதற்கும் மேலே நான் மீண்டு வந்ததற்கு நீங்கள் தான் காரணம். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். நீங்கள் வீடியோ போடுவதை எப்போதும் நிறுத்தி விடாதீர்கள். என்னைப் போல பல இளைஞர்கள் சிக்கிக்கொண்டு மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படியோ ஆபாச படம் பார்ப்பதிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். அவர்களும் வெளியே வர வேண்டும். இதற்கு உங்கள் சேவை முக்கியமானது. இந்த மெயிலை படித்தாவது வீடியோ போடுங்கள். வாழ்க வளமுடன். இது மாதிரி நிறையா மெயில்ஸ் வந்துகிட்டே இருந்ததுங்க. அது ஒரு சில சாம்பிளாக நான் சகோதரர்களுக்கு அனுபவத்தோடு இருக்கிறனால நான் சொல்கிறேங்க. அதாவது 24 வயது, நாம் வந்து ஒரு 20 நாள் கடந்துட்டோம் அப்படின்னாலே பெரிய அளவில் நாம் தாண்டிட்டோன்னு நினச்சிடக்கூடாது ஆச்சுங்களா. சகோதரர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய அனுபவம் மிக முக்கியம். இந்த அனுபவத்தை நீங்கள் விடாப்பிடியாக பிடிச்சிட்டு 48 நாள் கட்டாயம் கடந்து வந்துடணுங்க. அப்புறம் படிக்கும் காலத்தில் வாழ்க்கை துணை காதல் அப்படிங்கிற ஆற்றல் விரயம் செய்யக்கூடாது ஆச்சுங்களா. நம்முடைய உடல் ஆற்றல் அப்படிங்கிறதுங்க விந்து சக்தி வழியாக மட்டும் போகிறதில்ல ஆச்சுங்களா. அது சுய இன்ப பழக்கம் இருந்தால் அதில் எவ்வளவு ஆற்றல் விரயம் செஞ்சு ஒரு உடலானது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது குறிப்பிட்ட ஆற்றலை இழந்து பழகிருச்சுன்னா அதே அளவுக்கான ஆற்றல் வேறு விதத்தில் கிடைச்சாலும் இழக்க தயாராக. அதாவது நீங்கள் ஆபாச விஷயங்கள் பார்த்து சுய இன்பம் செஞ்ச சமயத்தில் வெளியேறிய அவ்வளவு உயிரணுக்கள் போச்சோ அதுக்கு இணையாகவே கூட காதல் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாயிடும் ஆச்சுங்களா. ஆகவே எதுலேயும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆண் மகன் வலிமையாக ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் எதை அடைய தகுதியானவரை உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ நிச்சயமாக அதை அடையத்தான் போகிறீங்க. ஆகவே மிக வலிமையோடு ஸ்ட்ராங்காக பிரம்மச்சரியத்தில் வாங்க சகோதரேன். இதுபோல் 24 வயசு 20 வயசு இளைஞர்கள்லாம் 1000 நாட்களை கட்டாயம் திருமணத்துக்கு முன்னால் கடந்துருங்க. எதிர்காலம் வலிமையானதாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய சகோதரர் அனுப்பிய ஒரு இமெயில் பார்த்துடலாங்க. டியர் பிரதர், I am 60 years old man. In my teenagers, from 13 to 20 years, I was addicted too much to masturbation. And as a result, my mental and physical health was severely affected and was taken to doctor by my father and got some treatment and had some improvement in my health, but still had suffered from severe nervousness problem, depression, and my life went on many years suffering from above problems and sleeplessness, and I was working with great difficulty
இன் அ ஸ்மால் ஃபேக்ட்ரி அண்ட் ஐ ஹேட் நோ ஹோப் இன் லைஃப் வென் ஐ டேர்ன்டு 33 இயர்ஸ் ஐ ஹேட் டூ மச் டிப்ரெஷன் அண்ட் ஐ குட் நாட் கோ டு ஒர்க் டியூ டு ஸ்லீப்லெஸ்னஸ் ப்ராப்ளம் அண்ட் மை ஃபாதர் டுக் மீ டு ஏ வெரி குட் டாக்டர் அண்ட் ஐ வாஸ் ப்ரிஸ்கிரிப்டு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் ஃப்ரம் தென் மை ஸ்லீப்லெஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ்டு அண்ட் ஸ்டார்டட் ஹேவிங் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ஹெல்த் பட் ஸ்டில் நாட் கம்ப்ளீட்லி க்யூர்டு ஃப்ரம் டிப்ரெஷன் டில் நவ் ஐ ஹாவ் பீன் டேக்கிங் லோ டோசேஜ் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் எவ்ரி நைட் ஃபார் ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஐ குட் நாட் ஸ்டாப் தி ட்ரக் டில் நவ் அண்ட் ஐ எம் அடிக்டட் டு இட் இன் தி லாஸ்ட் ஒன் இயர் பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹேட் தி சான்ஸ் ஃபாலோயிங் அண்ட் நோயிங் செலிபஸி த்ரூ அதர் வீடியோஸ் அண்ட் ரீசன்ட்லி யுவர் வீடியோஸ் ஐ கேம் த்ரூ so the last one year I followed NoFap and seeing lot of improvements in my mental health and for the last 1 month I didn't do any masturbation also and not thinking about sex also I am married and last 16 years and no children till 10 years I had a normal family life and in the last 3 years I have less sexual feelings due to my age factor my question is will I be able to improve my mental health if I go continuing celibacy with whatever semen I have in my body will I get some more semen in this age if I follow celibacy now I am retired last 3 years from my factory admin job and I am free and having peaceful life my wife is working in government teacher and his last 6 years she have a duty and after I saw many videos I got so much knowledge about the power of semen and celibacy I have so much experience in my life connection with problem but I did not have patience to inform you through email thank you so much I will follow you வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் 60 வயது சகோதரர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டு பார்த்துக்கலாங்க தமிழில் அதாவது வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இளம் வயதிலிருந்தே சுய இன்ப பழக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மை அப்புறம் மனதில் அமைதி இல்லாத தன்மை இது போன்ற பல குழப்பங்கள் குழந்தை கூட இல்லை இது போல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு ஒரு மாத்திரைகள் சாப்பிட்டா மட்டும்தான் தூக்கமே வருங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு கடந்த 1 வருடமாக அதாவது சகோதரருக்கு 60 வயது இல்லைங்களா 1 வருடமாக ஓரளவு பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதமாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒரு வயது அதிகமான சகோதரர்கள் வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு 40 வயது கடந்துட்டா ஆண்களுக்கு 40 வயது கடந்துட்டால் குழந்தை க்கான தேவை இல்லை இல்லைங்களா ஒன்று ஏற்கனவே குழந்தை இருக்கணும் இல்லையா 40 வயசுக்கு மேலே நமக்கு குழந்தை தேவை இல்லை அதை மனசில் வச்சுக்கோங்க அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைக்கு ஒரு 16, 17, 18 வயசு ஆகையில் நாம் கொஞ்சமாயினும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதை காட்ட முடியும் நாம் ரொம்ப பலவீனமாயிருவோம் 40 வயசுக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் குழந்தைக்காக முயற்சி செஞ்சு அது பண்ணும்போது பெரும்பாலும் அந்த மாதிரி யாரும் இருக்கிறது இல்லை ஒருவேளை இருந்தால் இதை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு குரு வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு சில கதைகள்லாம் அவர் சொல்லியிருப்பார் முதல் 40 வருஷம் ஆடுற ஆட்டத்தை நம்ம ஆடுவோம் இறைவன் பார்த்துட்டு இருப்பான் அடுத்த 40 வருஷம் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதையே அதற்கான விளைவுகள் அடுத்த 40 வருடத்துக்கு இறைவன் ஆடுவான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது வேடிக்கை தான் பார்க்கணும் ஆச்சுங்களா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடும் அப்போது 40 வயசுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம் காலம் முடிவதற்குள்ளாகவே நம்முடைய பெரும்பாலான வினைப்பதிவுகள் எல்லாமே கழித்து விட்டு மன அமைதியோடு வாழ முடியும் அதுக்கு பிரம்மச்சரியம் தான் ஊன்றுகோல் ஆச்சுங்களா ஆகவே 40 வயசுக்கு மேலே இருக்கிற யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நிரந்தர வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு தயாராகிக்கோங்க
கட்ட முடியாமல் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கும், என்னால் முடியல அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கான முயற்சியை கைவிட்டுறாதீங்க, முயற்சி போயிட்டே இருக்கணும். ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பேன், உறுதியாக இருப்பேன் அப்படின்ட்டு முத்திரை பைத்தல் மூலமாக, மன உறுதி மூலமாக, விரதங்கள் மூலமாக நல்லா நம்மளை, ஏன்னா ஜீரண செயல்பாடுகள் கூட கம்மியாயிடும், அப்போது உணவை குறைச்சிக்கலாம். பிரம்மச்சரியத்தில் உயிராற்றல் அபரிமிதமாக உற்பத்தி இருக்காதுங்கிறதுனால எளிமையாக 48 நாள் 90 நாள் கடந்துட முடியும். ஆனால் அந்த வயதுக்கே உண்டான உடலில் ஏற்படும் பல குறைகளையும் நோய்களையும் நம்ம பிரம்மச்சரிய பயணம் வந்து எளிதில் ஒரு மருந்தாக உடலில் இருந்து நம்மை வந்து பாதுகாத்துட்டே வரும். ஏன்னா சிவமே அதுதான், விஷ்ணுவே அதுதான், பிரம்மாவே அதுதான். ஆச்சுங்களா, ஆகவே நம்முடைய உயிரணுக்கள் அது நம்முடைய எல்லாமாக இருக்கிறதுனால 40 வயசுக்கு மேலே எந்த வயதாக இருந்தாலுமே கட்டாயமாக ஒரு தூய பிரம்மச்சரிய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளணும். அது வந்து என்றைக்கும் மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்முடைய கடைசி காலம் மரியாதையாக இருக்கும். ஆச்சுங்களா, மரியாதை அப்படிங்கிறது வயதாக வயதாக நம்முடைய ஒழுக்கம் இதிலிருந்து தான் அடுத்தவர்கள் நம்மேல் மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா வயசாகும்போது நமக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் தேவைப்படுது, கரெக்டுங்களா? அப்போது சின்ன பசங்களை மாதிரி நாமளும் வந்து ஆற்றல் விரயத்தில் இருந்தால் நாம் வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கும் அந்த வேகமான அந்த ஓட்டத்தில் தாங்கிக்க முடியாமல் பலவீனமாகி ரொம்ப வீக்காகிட்டே இருப்போம். இப்போ ஏற்கனவே வயதாகிட்டே இருக்குது, அப்போது உயிராற்றல்ங்கிறது பல விதங்களில் இறைவன் வந்து 1000 வாஸ் அது எத்தனை ஓட்ட உடம்புல தெரியாது, ஆற்றல் விரயத்துக்கான ஓட்டைகள் தான் எல்லாமே. அப்போது வயதாக வயதாக இயல்புலேயே நம்ம வந்து அப்படியே சாஞ்சிட்டு இருக்கோம். அப்போது நமக்கு உள்ளார்ந்த உயிராற்றலையும் நம்ம இழந்துட்டு இருந்தோம்னா நம்ம வலிமை போயிடும். ஆகவே 40 வயசுக்கு மேலே உங்களுடைய ஆயுளோடு பிரம்மச்சரியம் நேரடி தொடர்பில் இருக்குது. ஆச்சுங்களா, ஆகவே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வலிமையான பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வலிமையாக ஆயுளும் நீளும் உடல் குறைபாடுகளும் சீராகும், அல்லது குறைபாடுகளை தாங்கி கொண்டு உயிரை நீட்டுக்கொள்ளும் சக்தியும் கிடைக்கும். ஆச்சுங்களா, கடைசியில் நிம்மதியாக இருக்கலான்னு தானே காலம் பூரா ஓடுறோம். அப்போ கடைசியில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு பிரம்மச்சரியம் தான் துணையாக இருக்கும், கல்வி காலத்துலேயும் அதுதான் துணையாக இருக்கும். ஆகவே வயது ஆக ஆக பொறுப்புகள் அதிகரிக்க வேண்டும், நம்மை உணர வேண்டும். நம்மை உணர்றதுங்கிறது நமக்குள்ளாக இருக்கும் சிவத்தை இழந்ததுக்கப்புறம் நம்மை உணர முடியாது. என்ன தவம் பண்ணாலும், எத்தனை கோயிலுக்கு போனாலும், கோவிலில் இருக்கும் ஆற்றலை ஈர்த்து வைக்கிறதுக்கு கூட நம் உடலில் பிரம்மச்சரிய உயிரணுக்கள் அபரிமிதமாக வேணும். ஆச்சுங்களா, அப்போது சித்தர் சமாதிக்கு போனாலும் நம் உடலில் எவ்வளவு உயிரணுக்கள் இருக்கோ அதுதான் நம்முடைய தவத்தின் மூலம் தியானத்தின் மூலமும் கோவில்களுக்கு செல்லும் போதும் நமக்கு புண்ணியங்களையும் நம்முடைய வான்காந்த காஸ்மிக் ஆற்றலையும் ஈர்த்து கொள்ள உதவும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரரே, தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்தது வந்து நம்முடைய சகோதரர் அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. அண்ணா, கம்ப்ளீட்டட் 48 டேஸ் அண்ணா, ஆஃப்டர் ஃபால் ஆஃப் 100 டேஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் ஐ எம் தி பெஸ்ட். ஐ கேன் ஹேண்டில் எனி ப்ராப்ளம் பிகாஸ் இட் ஹேஸ் எண்ட் அண்டு இட் ஹேஸ் அ எண்ட் அண்ட் சொல்யூஷன் அண்ட் ஐ ஹாவ் கெய்ன்டு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஐ ஃபீல் ஐ கேன் கண்ட்ரோல் மை அர்ஜஸ் அண்ட் ஆல் தி பேட் திங்ஸ் ஆர் வேஸ்ட். இட் வாஸ் சிம்ப்ளி நாட் யூஸ்ஃபுல் ஃபார் லைஃப். கரெக்டுங்க, 100% கரெக்டு. சகோதரர் அனுபவத்தை அனுப்பியிருக்காரு, தேங்க்யூ அண்ணா, மை லைஃப் சேஞ்சுடு, ரொம்ப சந்தோஷம்ங்க. அதாவது நமக்குள்ளாக எல்லாம் உள்ள இறைவனையே நமக்குள்ளாக நம்ம காப்பாற்றிட்டு இருக்கும்போது அப்போ நமக்கான ஆற்றலும் மரியாதையும் எல்லாமே வரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, சுய இன்பமோ இனப்பெருக்க செயல்பாடுகளோ நடந்து சூரிய வெளிச்சத்தில் உடனே போய் நிற்க முடியுமா? நமக்கே வெக்கமாயிராத. ஆச்சுங்களா, அதே போல் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே ஃபீல் பண்ணியிருக்கலாம் பலரும். எப்படின்னா, இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டால் பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணக்கூட முடியாது. பஸ் ஸ்டாண்டில் 48 நாள் பிரம்மச்சரியம் முடிந்த பிறகு கூட்டத்தில் நடந்து போய் பாருங்க. அதுவே பிரம்மச்சரியம் இல்லாத சமயத்தில் கூட்டத்தில் நடந்து போய் பாருங்க, நமக்கே தெரியும் நம்முடைய காந்த ஆற்றல் நம்முடைய உயிர் அணுக்களின் எண்ணிக்கை தான் சமுதாயத்தில் நமக்கு மரியாதையை கொண்டு வரும்,
நாம் சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த வலிமை கொடுக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் இன்னொன்று போட்டிருக்காரு, அண்ணா கிட்டத்தட்ட 90 நாட்கள் கழித்து என் சிவத்தை தவறான படங்கள் பார்த்து வீண் செய்து விட்டேன் அண்ணா. நெக்ஸ்ட் மந்த்து ஏஜ் வந்து 24 11, 24 வயசு ஆகுது அண்ணா. அண்ணா கிட்டத்தட்ட 12 வருஷமாக சுயன்பம் பண்ணி என்னோடய லைஃபை டேமேஜ் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட்டு சின்ன ஃபீலிங் ஆனால் ஒரு வீடியோ சின்ன ஃபீலிங் ஸோ சின்ன வீடியோ பார்க்கலான்னு உள்ளே போனேன். அவ்வளோதான், அடுத்த அடுத்த வீடியோ கேட்டு கிட்ட போயிட்டு கடைசியில் படுகுழியில் தள்ளி விட்டுருச்சேன்னா, இவ்வளோ நாளாக எவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துருந்தாலும் வீணாகிருச்சு. என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பற்றி இது வந்து பிரம்மச்சரி பயணத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் இதை இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாமல் வரவே முடியாது. ஆச்சுங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மொபைல் ஃபோனும் அந்த இணையதள வசதிகளும் நினச்சது நினச்ச நிமிஷத்தில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு வந்து ஒரு என்ன பண்ணிடுறதுன்னா, இந்த போர் அடிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வச்சுக்கிறோம் இல்லைங்களா. போர் அடிக்குதுன்னு ஒன்றுக்குள்ளே போயிட்டு திரும்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மன உறுதி தளர்ந்துட்டே வரும். ஆச்சுங்களா? அப்போது கடைசியில் இதில் மறுபடி சிக்கிக்கிறோம். இதையெல்லாம் அனுபவமாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களால் திரும்பவும் 90 நாட்கள் கழித்து தாண்டி 1000 நாளை உங்களால் அடைய முடியும். இது அனுபவங்கள் தான். ஒரு குழந்தை நடை பழகும்போது விழுந்து எந்திரிச்சு அதை பற்றியெல்லாம் அது கவலைப்படாது. அதுக்கு நடக்கணும், எனக்கு நடக்கணும்னா பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். எத்தனை தடவை விழுந்தாலும் பரவாயில்ல, நான் எந்திரிச்சு நடப்பேன், எந்திரிச்சு நான் நடந்துகிட்டே இருப்பேன். ஆச்சுங்களா? ஏன்னா சிவமே அதான். ஆச்சுங்களா? நம்ம சிவத்துக்கு இறைவனை நோக்கி பாதைக்கு நம்மை வழிகாட்டி நமக்கு வலிமை ஊக்கம் எல்லாம் கொடுக்கறது நம்முடைய ஆன்மாவை நாம் உணர்ந்து கொள்ளுவதற்கு கூட நமக்கு ஆற்றல் வேண்டும். ஆச்சுங்களா? அந்த ஆற்றல் நம்முடைய பிரம்மசரீரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். காரணத்தினால அவனை நோக்கிய பாதை அப்படிங்கிறதுனால சோதனைகளும் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆச்சுங்களா? ஒரு பலூன் ஊதுறோம், ஊதும்போது எங்கே பலவீனம் இருக்குதோ அங்கே உடஞ்சிட்டு போகும். ஆனால் அந்த எந்த இடத்துல பலவீனம் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நினச்சிட்டு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நிச்சயமாக வந்து அனுபவங்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோல்விகளாக நினைக்கக்கூடாது. ஆச்சுங்களா? ஒரு குழந்தை நடை பழகுவதற்கு முன்னால் விழுந்து எந்திரிக்கிறத அது வந்து பெருசாக எடுத்துக்காத மாதிரி பிரம்மசரீரத்தில் எவ்வளவு முறை விழுந்தாலும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்த இறைவனுக்கு நன்றி, இனியாயினும் எங்கூட இரு ஆச்சுங்களா அப்படின்னு இறைவனை வேண்டிட்டு மன உறுதியோடு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து புலிக்குட்டி சகோதரர், ஐயா மேலும் மேலும் உடம்பையும் மனதையும் செதுக்குவது எப்படி? நீங்கள் வந்து சகோதரர் 20 வயதுக்குள்ளாக பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவராக இருக்கிறனால உடம்பையும் மனதை வந்து நீங்கள் செதுக்கவே வேண்டியதில்லை. மனசை சும்மா விட்டீங்கன்னா தான் மனசை கண்ட்ரோலெல்லாம் பண்ணக்கூடாது. மனதை சும்மா விட்டுருங்க, இயல்பாக விட்டுருங்க. உடம்பை செதுக்கிறதுக்கு யோக பயிற்சிகள் உடல் பயிற்சிகள் நம்ம நாட்டுக்கு பஞ்சமே இல்லை. அது இந்தியாவில் பிறந்துட்டு உடம்பு எப்படி செதுக்கிறதுனா, நீங்கள் அது போன்ற வீடியோவெல்லாம் யூடியூப்லேயே நிறையா இருக்குது. நிறையா பேர் வேலையே அதாக வச்சுருக்கிறதுனால குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உடல் பயிற்சி கூட எடுத்து செய்யலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுபோல் மனதை செதுக்கிறதுக்கு தான் நம்ம பயிற்சி முறைகள் இருக்குது, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். அப்புறம் மனதுக்கு இதமாக நடந்துக்கணும். மனதை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மனம் அப்படிங்கிறது இறைவனின் வெளிப்பாடு. ஆச்சுங்களா? அதை கண்ட்ரோல் பண்ணுற கட்டுப்படுத்துகிறேன்ட்டு சிரமப்படக்கூடாது. அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் அதை உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்தில் விவசாய பூமியில் மழை வந்தால் எல்லா செடிகளும் வரும், எல்லா மரங்களும் வரும். ஆனால் நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அது இருக்கட்டும், எல்லா இயற்கையாக காடு இருக்குன்னா எல்லா மரங்களும் இருக்குது, இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு எந்த செடி நல்லா தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். அது முத்திரை பதித்தல் மூலமாக நீங்களாக விதைக்கலாம். அப்புறம் நீங்களாக தண்ணீர் ஊற்றலாம். எது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுதோ அதுக்கு. அப்போ நாளடைவில் நீங்கள் எதை விரும்புனீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மரமாகி பழம் கனி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த மரமே என்ன பண்ணிடும்னா, தேவையற்ற செடிகள் கலைகள்லாம் வரும், மனசில் தோன்றிகிட்டே இருக்கிறதெல்லாம் தடுத்துரும். ஆச்சுங்களா? இதுதான் நாளுக்கு நாள் படிப்படியான இம்ப்ரூவ்மெண்ட். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை. ஆச்சுங்களா? வாழ்க்கையில் கடந்து போகிறது தான் பயணம். அந்த பயணத்தை இதமாகவும் இன்பமாகவும் வச்சுக்க வேண்டியதுதான்.
ஆச்சுங்களா, யாரிடமும் யாரையும் போய் நாம் போய் நிரூபிக்கிறதுக்கெல்லாம் ஓட வேண்டியதில்லை. நாம் நிம்மதியாக இருக்கும் இருக்கும் நேரத்தில் இருக்கும் சமயத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக நிம்மதியாக இறைநிலையோடு இறை அமைதியோடு வாழணும், அவ்வளோதான் வைங்களேன். அப்போது அந்த அமைதியே நம்மை நம்ம கேர் பண்ணிக்கிறோம், நம்முடைய உடலை கேர் பண்ணிக்கிறோம், நம்முடைய மனநிலையை கேர் பண்ணிக்கிறோம். அப்படியே போகும்போதே நமக்கு வந்து வாழ்க்கைங்கிறது ஒரு இனிமையான பயணமாக மாறிடும். ஒரு பயணம் தானுங்க, யாரும் நிரந்தரமாக இங்கே தங்க போகிறதில்லை, எல்லாரும் கடந்து போயிட்டே தான் இருக்க போகிறோம். ஆகவே நாம் போயிட்டு தேவையடு இன்னொரு விஷயம் என்ன சொல்லலான்னாங்க, ஒரு கல்லில் அழகான சிலை வடிக்கணும்னா அதில் இருக்கிற தேவையற்ற விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணி அது என்ன வேணுமோ அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு தேவையற்ற விஷயங்களை விட்டுட்டே இருந்தோம்னாலே ஒரு அழகான சிலை வடிவமாக பெற்றோம். அது மாதிரி தான் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை முதல்ல நீங்கள் கண்டுக்கக்கூடாது, விட்டுட்டு எது தேவையோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருங்க. நீங்கள் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருப்பீங்க, அது சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆச்சுங்களா, வாழ்க்கை வளம்.